அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்து. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாவுன் அந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹ் இலா ஆகிரில் ஆயா. அல்லாஹுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதானவர்களை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்னும் ஒரு திருவசனத்தில் மௌத்தானவர்கள் என்று நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கை கொடுக்கிறான். அதை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வகையில் சுஹதாக்களுடைய உடலை மண் தின்னாது, அவர்கள் உயிரோடு அங்கே இருப்பார்கள். சுஹதாக்கள் கபரில் உயிரோடு இருப்பது சஹாபாக்களுடைய காலத்திலும் அதற்கு பின்னாலும் பலர் பல இடங்களில் நிதர்சனமாக கண்ட உண்மைகள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்தில் ஒரு பெரியொரு கால்வாய் தோண்டப்பட்டது. எதிர்பாராத விதமாக அந்த கால்வாய் உஹது மலையை அண்டி செல்ல வேண்டியிருந்தது. அந்த பகுதியில்தான் உஹது யுத்தத்தில் ஷஹீதானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த ஷஹீதானவர்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு உங்களுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தோண்டி எடுத்துருங்க, வேறு இடத்துல கொண்டு அடக்குங்க, ஏனென்றால் அந்த வழியால் கால்வாய் தோண்ட போகிறோம் என்று சொன்னபோது கபரை தோண்டினா. அப்போ அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே இருந்துச்சுது. அந்த உடம்பை தோண்டி எடுத்து ஜனாசாவை எடுத்து தோளில் போட்டு உயிருள்ள ஒரு ஆளை எப்படி வந்துட்டு தூக்கிக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி தூக்கிக்கிட்டு கொண்டு போய் திரும்ப கொண்டு அடக்கினாங்களாம். அந்த உயிருள்ள ஒரு ஆளை தூக்கினா எப்படி வசஞ்சி எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் மௌத்தானதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? உடம்பு திமித்து வசையாமல் இருக்கும். ஆனால் இது அப்படி அல்ல, வசஞ்சி உயிருள்ளவளாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வஃபா உல் வஃபா என்ற நூலில் இமாம் நூருதீன் சமஹூதி ரஹமத்துல்லா அலைஹி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாங்க. அது ஆதாரபூர்வமான நூல். அது இதுவல்லாமல் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கப்பட்டு எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால், ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்ப தோண்டி எடுத்து அடக்கப்பட்ட செய்தி வந்துச்சு. 1936 நினைக்கிறேன், அது அந்த காலத்தில் பத்திரிகைகளெல்லாம் வந்தது, அது வீடியோவும் எடுக்கப்பட்டுச்சு. அதை பார்த்து பலர் இஸ்லாமானதாக பத்திரிகைகளெல்லாம் வந்துச்சுது. அதை வந்துட்டு நாகூர் பாக்கர் ஆலிம் சாஹிப் அவர்கள் ஹிதாயத்துல் அனாம் என்ற நூலிலே என்னென்ன பத்திரிகைகள் வந்தென்ற செய்தி எல்லாத்தையும் போட்டிருக்கிறார்கள். தலாயுல் ஹைராத் என்ற ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, செலவாத்து கிதாபு. அந்த நூல் எழுதினவர்கள் டூனிசில்தான் ஒஃபாத்தானார்கள். அவர்கள் ஃபாத்தாகி 77 பின்னால் அவருடைய கபரை தோண்டிய வண்டி வந்தது. தோண்டி பார்த்தபோது பயங்கரமான வாசம் வந்தது. அப்போது தான் அடைக்கின மாதிரி அந்த உடல் இருந்தது. அதை கொண்டு போய் திரும்ப வேறொரு இடத்துல அடைக்கினார். இது போன்ற சம்பவங்கள் ஒரிடமல்ல இடமல்ல, இலங்கையில் கூட பல்வேறு இடங்களில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் அப்போதுதான் அடக்கப்பட்ட மாதிரியான உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அநேகமான ஊர்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அண்மையில் திஹாரியில் கூட எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு அந்த இடத்துல மையத்தை அடக்கப்படுவதில்லை, தோண்டின போது அந்த மையத்து அப்படியே இருந்ததாக பத்திரிகையில் செய்தி வந்துச்சுது. இதல்லாத இன்னும் எத்தனைய பகுதிகளில், எங்கட ஊர் பகுதிகளிலையும் அது சம்பவங்கள் நடந்திருக்குது. அதனால் ஒரு ஒலி என்பவர் ஒரு ஷஹீதை விட தகுதியில் உயர்ந்தவர். ஒரு ஒலி என்பவர் ஷஹீதுகளை விட தகுதியில் உயர்ந்தவர். யுத்தத்தில் எதிரிகளால்
உடம்பு வெட்டப்பட்டு வஃபாத்தானவரை ஷஹீத் என்று சொல்கிறோம். ஷைத்தானோடு போராடி நஃப்ஸை கொலை செய்து அவர்கள் ஷஹீதானவர்களை வலி என்று சொல்கிறோம். அதனால் வலிமார்களுடைய உடலும் கபருக்குள் அப்படியே இருக்கும். அப்படி இருந்த சம்பவங்கள் நிறையவே உண்டு. பீர் சாஹிப் ஸ்ட்ரீட் கொழும்பில் இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய அந்த ஜியாரமும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் தோண்டி எடுக்கப்பட்ட போது, தோண்டப்பட்ட போது அந்த கபர்கள் அப்படி, இந்த உடம்பு அப்படியே இருந்ததாகத்தான் வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால் ஒருவர் மௌத்தானதற்கு பின்னால் அவருடைய உடல் அழியும் என்பது ஒரு பொதுவான நியதி அல்ல, அதில் விதிவிலக்கும் உண்டு. நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பலிமார்களுடைய உடம்பை மண் தின்னாது. ஹாஃபிள்களுடைய உடம்புகளையும் மண் தின்னாது. எவருடைய மனதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் நிறைந்திருக்கிறதோ அவர்களுடைய உடம்பை மண் தின்னாது என்று அஷ்ஷிஃபா என்ற நூலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு மூமினான, பூரணமான ஒரு மூமினாக இருப்பானாக இருந்தால் அவனில் கழிவுகள் இருக்காது. ஒரு மனிதனுடைய ரூஹில், உடம்பினுடைய குணங்கள் முழுமையாக நீக்கப்பட்டால்தான் அந்த ரூஹை அல்லாஹு தாலா தன்னுடைய அடியான் என்று கூறுவான். அந்த ரூஹு பரிசுத்தமானதாக இருக்கும். ஒரு பரிசுத்தமான ஒரு பொருள் ஒருபோதும் அழியாது. தங்கம் எந்த மூலக்கூறுகளும் இல்லாமல் தனியொரு மூலக்கூறாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தங்கத்துக்கு அழிவு இல்லை. செம்பிலே, இரும்பிலே, நாகத்தில், ஈயத்தில் வேறு உலகங்களும் கலந்திருக்கின்றன. அதனால்தான் அதற்கு அழிவு இருக்கிறது. இவருடைய மனசில் உலகத்தினுடைய இச்சைகளும் தொடர்புகளும் ஆசைகளும் இருக்குமோ அவருடைய உடல் அழியும். இவருடைய மனசில் உலகத்தினுடைய இச்சைகள் தொடர்புகள் ஆசைகள் அதனுடைய ஒரு சிறு பங்குகளும் இல்லை என்றால் அவர் தங்கத்தை போன்று பரிசுத்தமானவர். அவர் உடலை மண் தின்னாது. மண் தின்பது என்றால் அர்த்தம் என்ன? அதில் பல மூலக்கூறுகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் அதனதன் மூலக்கூறுகளோடு போய் சேருகின்றன. அதனால்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த தவறான மூலக்கூறுகள் எல்லாம் ஈமானால், ஈமான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தினால், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தினால் அது உருக்கப்படுகின்றன. உருக்கப்பட்டால் அது பரிசுத்தமாகும். தங்கத்தில் செம்பு கலந்திருந்தால் அதை உருக்கித்தான் பசுந்தங்கமாக மாற்ற வேண்டும். எப்பொழுது உருக்கப்பட்டு அது பசுந்தங்கமாக மாறியதோ, புடம்போடப்பட்டதோ, அப்போது அது ஒரே ஒரு மூலக்கூறை கொண்டது, அதற்கு அழிவு இல்லை. அதேபோன்று உடலில் இருக்கக்கூடிய உலகத்தின் பாகமாகிய கரு துருக்கள், கரல்கள், கழிவுகள் ஈமானின் வெளிச்சத்தால், அல்லாஹுடைய ரசூலுடைய மொஹப்பத் என்ற நெருப்பால் உருக்கப்பட்டால் அவர் புனிதமானவராக பரிசுத்தமானவராயிருப்பார். அவர் ரூஹினுடைய ஆதிக்கத்தை கொண்டவராயிருப்பார். அவருடைய உடம்பில் ரூஹினுடைய ஆதிக்கம் இருக்கும். எப்பொழுது உடம்பில் ரூஹின் ஆதிக்கம் இருக்குமோ அது அழியாது, சிதையாது. அதனால் வலிமார்கள் இந்த உலகத்திலேயே மரணித்து ரூஹினுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்த காரணத்தினால் அவர்களுக்கு அழிவும் இல்லை, மரணமும் இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலிருந்து
இடம் பெயர்வார்கள். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.